வணக்கம். நடப்போம், நலம் பெறுவோம் நடைபாதை பயிற்சி திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பொதுமக்களிடையே நடைப்பழக்கத்தை ஊக்குவித்து உடல்நலத்தை மேம்படுத்திட தமிழகம் எங்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 8 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி பாதை அமைத்திட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி அரியலூர் மாவட்டத்தில் நடப்போம் நலம் பெறுவோம் சுகாதார திட்டத்தின்படி 8 கிலோமீட்டர் தூரம் உள்ள நடைப்பயிற்சி திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். நடைப்பயிற்சி செய்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமான உடல்நலம் அமைந்திடும் வகை இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அரியலூர் நகரில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கி கல்லூரி சாலை வழியாக பல்லேரி அரசு வழியாக அரசு பல்துறை அலுவலகம் கட்டிடம் வரை 4 கிலோமீட்டர் தூரமும் அங்கிருந்து திரும்பி மீண்டும் அதே வழியில் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தை அடைந்து 8 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணத்தை நிறைவு செய்யுமாறு நடைப்பயிற்சி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. நடைப்பயிற்சி பாதையில் மருத்துவக் குழுவினர் முகாம் அமைத்து உடல்நலம் பரிசோதனை மேற்கொள்வார்கள். இப்பயணம் வழியில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் இலைப்பாறும் இடமும் குடித்தண்ணீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் இத்திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.